ராககோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் ీలాపం కుంచితాగ్రము గణమమలధరం సంయతం చారుపంక్యా రత్నోద్దంసాభిరామం వలయితముదయ చంద్రకైర్పించజాలము మందారష్టగ్నివీతం తవ భృతుక పరీభారమాలోకయేకం కృష్ణ స్నిగ్ధస్వేదోర్ధ్వపుండ్రమపి చ సులలితం பாலபாலேந்து வீதியோம். நாராயணியத்திலிருந்து இந்த ஸ்லோகத்தை நாம் ஸ்ரவணம் செய்யும் போது நாம் எந்த திருக்கோயிலிலிருந்து நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய மூலமூர்த்தியானவர் இதே திவ்ய தரிசனத்தோடு நமக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த திருக்கோயிலானது சென்னை பரங்கிமலை மேடவாக்கம் ரோடில் கோயிலம்பாக்கத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் நன்மங்கலம் என்ற ஒரு சிறிய ஊரிலே பல்லாவரம் குரோம்பேட்டை முதலிய இடங்களிலிருந்தும் அடையத்தக்க ஒரு வகையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நீலவர்ண பெருமாளுடைய திருக்கோயில். இங்கு நாம் உள்ளே நுழைந்து அனைத்து இடங்களையும் தரிசித்துவிட்டு இப்போது கர்ப்பகிரகத்தை நோக்கி செல்லும்போது வெளியே இருக்கக்கூடிய இரண்டு துவாரபாலகர்களையும் தரிசித்து உள்ளே நுழைகின்றோம். நீலவண்ண பெருமாள் அழகாக நமக்கு அவர் காட்சி அளிக்கின்றார். நான்கு திருக்கரங்களுடனும் வழக்கம்போல இரண்டு திருக்கரங்களில் மகாவிஷ்ணுவனுடைய சன்னதிகளிலே இருப்பது போல சங்கு சக்கரத்தை பகவான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒன்று அபயஹஸ்தம், மற்றொரு இடது கையை தான் தன்னுடைய மடிமேல் அழகாக அழுத்தி வைத்துக் கொண்டு நம்மை கருணை கூர்ந்த பார்வையோடு சாலக்கிராம மாலையோடும் நின்ற திருக்கோலத்திலே நீலவண்ண பெருமான் நீலமேக கண்ணனான எம்பெருமான் குருவாயூரப்பனை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாராயணியத்தினுடைய அந்த ஸ்லோகத்தை அவரும் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதே ரூபத்திலே உற்சவமூர்த்தி சதுர்புஜங்கள், ஆனால் உற்சவமூர்த்திக்கு அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் சாலக்கிராம மாலைகளும் இங்கே சாற்றப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்தமான இந்த மூர்த்தியினுடைய அழகான திருமஞ்சன வைபவம் அழகாக கண்ணன் பார்க்கடலிலிருந்து கீழே இங்கு இறங்கியதால் பாலால் நம்முடைய மனக்குறை நீங்க அபிஷேகத்தை தரிசித்துக் கொண்டே நோக்கினோமே, ஆனால் தடைகள் நீங்குவதற்காக தயிரிலே இங்கு நீலவண்ணனுக்கு உத்தமமான திருமஞ்சன வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பஞ்சாமிர்தம் இங்கு அடுத்த அபிஷேகம் இதோ அழகாக நாம் ரசித்து தரிசிக்கக்கூடிய உத்தமமான தரிசனம். இதை தரிசிப்பதால் அவனுடைய வேண்டிய அருளை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அடைந்து தேனால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீலவண்ணன் இதை தரிசிப்பதால் நமக்கு நல்ல உத்தமமான பேச்சுக்களையும் குரல் வளத்தையும் அளிக்க தொடர்ந்து குளிர்ச்சியான இளநீரால் இந்த கோடை காலத்திலே மனமுவந்து பகவான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளநீர் அபிஷேகம் மஞ்சனமும் சந்தனமும் அழகாக வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் எம்பிரான் நீராடவாராய் என்று யசோதை பிராட்டி அழைத்த பாவத்திலே இங்கு அழகாக மஞ்சள் காப்பை சார்த்தி பின்னாலேயே சந்தனங்களை அவனுக்கு அழகாக பூசிவிட்டு அர்ச்சக பெருமக்கள் யசோதை பாவத்திலே அலங்கரித்து வைஷ்ணவ திருக்கோயில்களிலே சொல்லக்கூடிய தட்டு திருமஞ்சனம் என்ற திருமஞ்சனத்தை உத்தமமாக நடத்தக்கூடிய வைபவத்தை நாம் ஸ்ரவணம் செய்து அவனோடு சேர்ந்து இன்று நீலவண்ணனும் நம்மோடு கேட்க மூல உற்சவ மூர்த்திகளுடன் நாராயணியத்தில் நாம் விட்ட இடத்தை தொடர்கின்றோம்.
ತತ್ತೆ ಪ್ರತ್ಯಗ್ರಧಾರಾಧರ ಲಲಿತ ಕಲಾಯಾವಳಿ ಕೇಳಿಗಾರೋ ಲಾವಣ್ಯಸ್ಯೇಕಸಾರಂ ಸುಕೃತ ಜನದೃಶಾಂ ಪೂರ್ಣ ಪುಣ್ಯಾವತಾರೋ ಲಕ್ಷ್ಮೀ ನಿಸ್ಸಂಗಲೀಲಾ ನಿಲಯನೋ ಅಮೃತಸ್ಯ ಸಂತೋಗಮಲ್ದಕ ಸಿಲ್ಚತ್ ಸಂಚಿಲ್ತಕಾನಂ ವಪುರನು ಕಲಯೆ ಮಾರುತಾಘಾರನಾಥ. குருவாயூரப்பனுடைய அழக வர்ணிச்சென்றிருக்கார். கிருஷ்ணா, நீருண்ட மேகம் போல இருக்கக்கூடியவன் நீ. மேகத்துக்கும் உனக்கும் ஒரு பெரிய ஒத்துமை. சந்தாபக்தம் சகல ஜகதம் சார்ங்க சாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசித மதசி குஜ சஜ்ஜாயகாயம். நீருண்ட மேகத்தோட மேகம் வருது, மழை பொழிய போறதுன்னு உடனே அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம். அதே தான் இங்க பட்டத்திரியும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பக்தர்களான எங்களுக்கு குருவாயூர்ல காலம்புற 3 மணிக்கு அந்த நட திறந்த உடனேயே நீலவண்ணனாக இங்க பகவான் இந்த திவ்ய நாராயணியத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். அங்க கார்மேக வண்ணனாக குருவாயூரப்பா, நீ காயாம்பு கொத்து போன்ற அழகான வர்ண திருமேனியோடு இந்த பட்டத்ரியான நான் கூறக்கூடிய நாராயணியத்தை கேட்டு இருக்கிற உனக்கு நேத்திக்கு ஒரு கேள்வியை எழுப்பினேன். குருவாயூர்ல மகாலட்சுமிக்குன்னு தனி சன்னதி கிடையாதே, எல்லா திருக்கோயில்கள்லையும் தாயாருக்கு சன்னதி இருக்கு. அப்ப குருவாயூரப்பனுக்கு மகாலட்சுமி இல்லையா? இந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணோம்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்காதா? குருவாயூருக்கு வந்தா ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்தான் கிடைக்குமா? நமக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் கிடையாதா? செல்வத்தை யார் இங்க கொடுப்பா அப்படின்னு குருவாயூரப்பா நான் தேடி 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 பார்த்தேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, குருவாயூருக்கு வரவாலும் கோடீஸ்வரால் ஆறாளே, குருவாயூருக்கு வராலும் வரவாளுக்கும் நீ குறைவில்லாத செல்வத்தை நீ கொடுக்கறியே, எப்படி கிடைக்கிறதுன்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கிருஷ்ணா, லக்ஷ்மி நிசங்க நிலையனமோ, மற்ற திருக்கோயில்கள்ல தாயார் அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பலாக உன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கா. திருமலையில கூட அப்படித்தான் இருக்கா, கீழே திருச்சானூர்ல தாயாராக இருக்கா. இப்ப நாம தரிசனம் பண்ணிருக்கக்கூடிய இந்த நீலமேக பெருமாள், இந்த நீல வண்ண பெருமாளுக்கு கூட இங்க வேதவள்ளி தாயார் தனி சன்னதியாக எழுந்தருளியிருக்கா. நாம இதுவரைக்கும் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வந்த திருக்கோயில்கள்ல வேணுகோபாலனுக்கு சத்யபாமாவாக இருந்திருக்கா, ருக்மிணி பிராட்டியாக இருந்திருக்கா, மகாலட்சுமியாக இருந்திருக்கா, ஆனா அந்த திருக்கோயில்கள்ல தனித்தனியா இருக்கா குருவாயூரப்பா. இங்க லக்ஷ்மி நிசங்க நிலையனும் குருவாயூர்ல உன்னுடைய ரூபத்துல இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு என்னால சொல்ல முடியலையே. பக்ஷஸ்தலத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சிறிய உருவத்தை எடுத்துண்டு உன்னுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் பரவி கிடக்கிறாளே. அப்ப பட்டத்ரியோட ஸ்லோகத்தோட அழகு, லக்ஷ்மி நிசங்க நிலையனம் தன்னுடைய சரீரத்தில் எங்க வேணாலும் விளையாடுவதற்கு, கிரீடையை செய்பவதற்கு சுதந்திரமாக தன்னையே குருவாயூரப்பன் லக்ஷ்மிக்கு அர்ப்பணம் செய்து விட்டானா. அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்றா, மற்ற இடங்கள்ல தாயாரை சேவிச்சுட்டு வந்து பெருமாளை சேவிச்சா தான் பலன். திருச்சானூர்ல போய் அலமேலமங்க தாயாரை சேவிச்சுட்டு மலைக்கு மேல போய் திருமலையப்பனான ஸ்ரீனிவாசனை தரிசனம் பண்ணாதான் பலன். பெருந்தேவி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு மலையேறி வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணாதான் அங்க பலன். ரங்கநாயகி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணாதான் ஸ்ரீரங்கத்துல பலன். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா பட்டத்ரி சொன்னார், லக்ஷ்மி நிசங்க நிலையனம் குருவாயூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், உன்னை பார்த்துட்டாலே போறோம். ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் உன்னிடத்துல தாண்டவம் ஆடுறா, உனக்கு இருப்பிடமாக இருக்கா. உன்னையே நீ அவளுக்கு கொடுத்துட்ட, பக்தர்களுக்குத்தான் நீ உன்னை கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா எங்களை விட மகாலட்சுமி முந்துட்டாளே. அப்படிப்பட்ட லக்ஷ்மி சம்பந்தனான உன்னை தரிசனம் பண்றவாளுக்கு குருவாயூர்ல என்ன குறை? தானியலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தான லட்சுமின்னு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை கிடைக்கிறது, வாழ்க்கையில என்னென்ன மங்களங்கள் பொங்க வேண்டுமோ அந்த பாக்யலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு திவ்ய கஷேத்திரத்துல உன்னை பாக்கிறவ யாரு? லக்ஷ்மி நிசங்க நிலையனம் அமிர்தசிய சந்தோக சிந்தகாயிரப்பா. அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபத்தை பார்த்துட்டு நாங்க வந்து நிற்கும் போது புண்ணியசாலிகளான எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது? அமிர்தமயமான வஸ்துவை பார்க்கும்போது எங்க நெஞ்சத்துல மனசு அப்படியே ஊறது. சஞ்சில் தகானம், உன்னை பார்க்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. பட்டத்ரியோட ஸ்லோகத்தோட அழகு, சஞ்சிந்த காணம், சிந்தனை பண்ணாலே போருமா,
ஒரு தடவை குருவாயூருக்கு போயிட்டு வந்து நம்ம நலம் தரும் நாராயணியத்தை கேட்டுண்டு வீட்டில் உட்காந்து கண்ணை மூடிண்டு குருவாயூரப்பா அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா போருமா. அப்ப என்ன ஆறுது, அமிர்த மழையாகிய திவ்ய தரிசனத்தை சஞ்சில் தகான வபுரனு கலைக்க நீயோ அமிர்தம், அப்படிப்பட்ட ஆறா அமுதமாக எங்களுக்கு தித்திக்க கூடிய உன்னுடைய திவ்யமான சௌந்தர்யத்தினுடைய அந்த அழகு இருக்கே, அந்த அமிர்த மழையே எங்களுக்கு நீ பொழியறேன்னா. அப்படி அந்த பட்டத்ரி சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆண்டாள் நாச்சியாரும் பகவானை போய் தரிசனம் பண்றதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த உடனே, கண்ணா உன்னுடைய திவ்ய தரிசனமானது எனக்கு அமிர்த மழையை பொழியறதுனாலா, ஆரே உலகத்தாற்றுவார் ஆயர் பாடிக்க வருந்துள்ளும் காரேறு இழக்க உழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆரா அமுதமனையால் தல் ஆரா அமுதமனையால் தல் அமுதவாயில் ஊறிய நீர்தான் கொளர்ந்து புலராமே பருக்கி இழப்பை நீக்கீரே. நாச்சியார் திருமொழியினுடைய அற்புதமான பாசுரங்கள் அந்த சஞ்சிந்தகானாம் வபுரனு கலையே, அமுதவாயில் ஊறிய நீர்தான் கொளர்ந்து புலராமே. ஆண்டாளுடைய தமிழ பின்பற்றி எப்படி பட்டத்திரி குருவாயூரப்பன் அவளும் கண்ணனைத்தான் வர்ணிச்சா, இவரும் கண்ணனைத்தான் வர்ணிச்சார், ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமையை நினைக்கும் போது அதுவே நமக்கு ஒரு அமிர்தமயமாக இருக்கு. அப்படி குருவாயூரப்பா உன்னுடைய திவ்ய ரூபத்தினுடைய தரிசனத்துக்காக நாங்க வந்து நிற்கும் போது கருணை கடலான நீ எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து அப்படியே கொட்டுற. என்ன அமிர்தம் குருவாயூர்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கே, கருணையே வர்ஷிக்கக்கூடிய உன்னுடைய திவ்யமான இந்த ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தரிசனமானது சஞ்சித்தகானு கலையே மாருதா காரநாத அமிர்தந்த சந்தோக மந்தகா. பார்க்கடல்ல அமிர்தத்தை அடைவதற்காக ஒண்ணுமே தெரியாத மாதிரி தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் நடுவுல கூர்மாவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தாங்கி அமிர்தத்தை கடைஞ்சவன் நீ, அந்த அமிர்தத்தை எங்களுக்கு கொடுக்கல, அது யாருக்கும் தேவையே இல்லை, தேவதைகள் அந்த அமிர்தத்தை வச்சுக்கிட்டோம். குருவாயூர்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமுதம் என்ன தெரியுமா, கண்ணனாகிய உன்னுடைய திவ்ய அமுதம் எங்களுக்கு கிடைக்கிறது. அது என்னது, காலம்பரம் எழுந்த உடனே 3 மணிக்கு அந்த தூக்கம் கூட கலையாத ஒரு முகத்தோட அந்த திவ்யமான தரிசனத்தை எங்களுக்கு அளித்து 9:30 மணிக்கு தானே நம்மளை படுக்க வச்சா, 3 மணிக்கு எழுப்பிட்டாலேன்னு ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு களைப்போ சோம்பலோ இல்லாம உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் வாங்கோ அப்படின்னு பீஷ்மர் துரோணர் 33 கோடி தேவதைகள் இவர்கள் புடைசூழ அந்த பிராத காலத்துல 3 மணிக்கு உள்ள நுழைஞ்சால் அந்த சுருண்ட கேசத்தோடும் மேகம் போன்ற தோகத்தோடும் லக்ஷ்மி உன்னுடைய பாதத்திலேந்து சிரசு வரை தாராளமாக விளையாட, குருவாயூரப்பா கிருஷ்ணா நாராயணான்னு கர்ப்ப கிரகத்துல நாங்க கூப்பிடும் போது எங்களுக்கு கனிவான ஒரு பார்வையை நீ வீசறிய, அந்த பார்வதாண்டா சஞ்சித்தகானு கலைய மாருதா காரநாத அந்த பார்வையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தத்தையே நாங்க அடைந்து நல்ல கதியை அடைவோம். குருவாயூர் தன்னிலே குடிகொண்ட தேவனே குலவிடும் மேகமெனவும் மறிவி வரும் அழகுடல் காயாம்பு நிறமுடல் மாபெரிய புண்ணியர்க்கும் பெருகொளி கண்ணாகி பரிபூரண ஆனந்த பிழம்பன திருமகற்கு மறு உருவும் திருவுருவும் நினைப்பவர் மருதிலே கண்ணா அமுதமருள் உனது உருவே என்ற நாராயணியத்தினுடைய இந்த தமிழ் பாசுரத்தை நாம் கேட்கும் போது குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. அந்த ஒரு ரீதியிலே கடந்த 1 வார காலமாக நான் அனுபவித்த தரிசனம் செய்த இந்த நீலமேக பெருமாள் உற்சவ மூர்த்தியோடு ஊஞ்சலிலே கண்டருளக்கூடிய காட்சியையும் அவருடைய திவ்ய கற்பூர ஹாரத்தையும் தரிசனம் செய்து அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு கண்ணனுடைய திவ்ய ஆலயத்தில் அவனுடைய தரிசனத்துடன் நாராயணியத்தின் அடுத்த ஸ்லோகத்தை நாம் சிரவணம் செய்யலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.